பிரதமர் மோடிக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்கறிஞர் ஆனந்த் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். உபியின் பிலிபித் பகுதியில் ஏப்ரல் 9 பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கடவுள் மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்ததாக பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. மத ரீதியாக பிரச்சாரம் செய்ததால் மோடி 6 தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டது. மோடிக்கு எதிரான வழக்கு டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி சச்சின் தத்தா முன்பு இன்று விசாரணைக்கு வர இருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 6 தேர்தலில் போட்டியிட தடை கோரிய வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்கறிஞர் ஆனந்த் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். உபியின் பிலிபித் பகுதியில் ஏப்ரல் 9 பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கடவுள் மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்ததாக பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. மத ரீதியாக பிரச்சாரம் செய்ததால் மோடி 6 தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டது. மோடிக்கு எதிரான வழக்கு டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி சச்சின் தத்தா முன்பு இன்று விசாரணைக்கு வர இருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்கறிஞர் ஆனந்த் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். உத்தரப்பிரதேசத்தின் பிலிபித் பகுதியில் ஏப்ரல் 9 பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கடவுள் மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்ததாக பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.